வணக்கம் தமிழ் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிபிஎஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பிரசனல் செலெக்ஷன்லேருந்து வெளியிடப்பட்ட பிஓ போஸ்ட்டுக்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான் இது. இதனுடைய காலியிடம் வந்து பார்த்திங்கன்னா 1163 காலியிடங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 26/11/2019 சொல்லியிருக்காங்க. இதனுடைய முழு தகவல் மாதிரிய நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஐபிபிஎஸ் பிஓ போஸ்ட்டுக்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான். இதில் என்னென்ன போஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர், ராஜபக்ச அதிகாரி, லா ஆஃபீஸர், ஹச்ஆர் பர்சனல் ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், இதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஐபிபிஓக்கான போஸ்ட்டு. இதில் என்னென்ன பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட், அதாவது பார்ட்டிசிபேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அலகாபாத் பேங்க், ஆந்திரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா அண்டு பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், ஜென்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, கார்பரேஷன் பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஜென்ரல் ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், பஞ்சாப் நேஷனல் பேங்க் அண்ட் பஞ்சாப் அண்ட் சிண்டிகேட் பேங்க், யூசிஓ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, யூனிடெட் பேங்க், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐபிபிஎஸ்க்கு பேங்கிங் செக்டருடைய பார்ட்னர்ஷிப்கான பேங்க். இதில் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா 6/11/2019 ஸ்டார்ட் ஆகி 26/11/2019 தான் லாஸ்ட் டேட்டு. ஆன்லைன் பேமெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 6/11/2019 26/11/2019 லாஸ்ட் டேட்டு. அடுத்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து எப்போ வெளியிடறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் 2019 வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுறாங்க, லாஸ்ட் மந்த்து டிசம்பர் 2019. ஆன்லைன் எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து என்றைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர்லேயே 28 and 29 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம். ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா January 2020 வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க. நெக்ஸ்ட் இயர் 2020 ஜனவரியிலேயே வெளியிடுவாங்க. அடுத்து மெயின் எக்ஸாம் பார்த்திங்கன்னா January 2020 ஸ்டார்ட் ஆயிடுது. அதுக்கான ஹால் டிக்கெட் வந்து அதிலே வெளியிடுவாங்க. எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா January 25 வந்து பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா February 2020 வந்து வெளியிடுவாங்க. அதுக்கான இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2020 வெளியிடுவாங்க, February 2020 வெளியிடுவாங்க. கான்டாக்ட் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா February 2020 வந்து இன்டர்வியூ கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. பர்சனல் அலாட்மெண்ட் என்றைக்கு வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா April 2020 வந்து பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் வெளியிடுவாங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் வந்து இதில் வந்து பார்த்துடலாம். ஐடி ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து 20 ஏஜ்லேருந்து மேக்ஸிமம் 30 ஏஜ் வரைக்கும் உள்ளவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஆர் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இந்த இன் எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அண்டு எலக்ட்ரானிக் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் உள்ளவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 20லேருந்து மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்க எல்லாருமே வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ் டிகிரி வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்டு ஹார்டிகல்ச்சரல், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்டு வெட்டினரி சயின்ஸ், டைரி சயின்ஸ் அண்டு ஃபிஷரி சயின்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிகல்ச்சரல், அக்ரி மார்க்கெட்டிங் அண்டு கோஆப்ரேஷன் அண்டு கோஆப்ரேஷன் பேங்கிங், அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, ஃபாரஸ்ட்ரி அக்ரிகல்ச்சரல், பயோடெக்னாலஜி, ஃபுட் சயின்ஸு, அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஃபுட் டெக்னாலஜி, இது சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸுமே, அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணுவாங்க, இதுக்கு அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி வந்து எல்லாருமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டிகிரி எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணால் எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ராஜபக்ச அதிகாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து 20லேருந்து 30 வரைக்கும் தான். இதுவும் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வித் இங்கிலீஷ் ஹிந்தி அண்டு இங்கிலீஷு சப்ஜெக்டு, டிகிரி குவாலிஃபிகேஷன் லெவல் தான், ஓகேங்களா. அல்லது போஸ்ட் கிராஜுவேட் இந்த சன்ஸ்கிரிட் வித் இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி
அஸ் சப்ஜெக்ட் இதை டிகிரி கிராஜுவேஷன் லெவல் ஓகேங்களா. இந்த டிகிரி இந்த ஹிந்தி இங்கிலீஷு சன்ஸ்கிரிட் சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடித்தவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி வித் இங்கிலீஷில் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. லா ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேச்சர் டிகிரி ஆஃப் லா எல்எல்பி எல்லாம் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஹச்ஆர் ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர், அடுத்து மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் எல்லாத்துக்குமே வந்து குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. எல்லாருமே வந்து டிகிரி மேக்ஸிமம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டிகிரி வந்து எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டிகிரி முடித்தவங்க எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. இது வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே அதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா, அதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் வந்து யார் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெடியூல் கேஸ்ட்டு கொடுப்பாங்க. ஷெடியூல் கேஸ்ட்டு 5 இயர்ஸும் பேக்வர்டு கிளாஸ்ட்டு 3 இயர்ஸு, விதவைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸு, எக்ஸ் சர்வீஸ் மேனு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து காஷ்மீர் டூரிங் இந்த பீரியட் ஆஃப் மிலிட்ரியில் 1/1/2019 to 31/12/2019 ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸும், ஃப்ரெஷ்னல் அஃபெக்டட் பை 1984 ரியோர்ஸில் வந்து முடிஞ்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வந்து ஏஜ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ஓகேங்களா. அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அது வந்து எல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது எப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லாக்கிங் ஐடியை போட்டு பாஸ்வேர்டும் போட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே உள்ளே போய் நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்டு லாக்கிங் ஐடி போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அடுத்து வந்து இந்த ப்ரொஃபஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ சயின்ஸ் கேட்கும். அடுத்து வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் போயிடும் அவ்வளோதான் ஓகேங்களா. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து அப்டேட் ஆகும். மேலும் ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே ஓகேங்களா. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.